குட் மார்னிங். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சைடு வந்து விலாகிங்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் விலாக் தான் வரும். அண்ட் அதுக்கும் நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழில் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ரெண்டு பவர்ஃபுல்லான பிரீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று கங்கல், இன்னொன்று டோக் அரிஞ்சிட்டோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கிரேட் ஹண்டர் வெர்சஸ் அ கில்லர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஆர்ஜின்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, கங்கலுக்கு வந்து டர்க்கி, அண்ட் டோகோவுக்கு வந்து அர்ஜென்டினா. நெக்ஸ்ட் வெயிட்லேருந்து பார்த்தோன்னா, டோகோவோட கங்கல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அண்ட் சேம் தான் ஹைட்லேயும், டோகோவோட கங்கல் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெயின் இவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இப்போ போல் பாப்புலாரிட்டி ரவுண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா பாப்புலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோகோவாக இருந்தாலும் சரி இல்லை கேங்கலாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு டாக் பிரீட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இது ஒரு அன்ஃபேமிலியர் டாக் பிரீட்ஸில் வரும். ஐ மீன் வந்து ஒரு பாப்புலரான டாக் பிரீட்ஸில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸும் கண்டிப்பாக வராது. இருந்தாலும் பாப்புலாரிட்டி ரேங்க் வைஸ் பார்க்கும்போது, கங்கலோட கம்பேர் பண்ணும்போது டோகோ கொஞ்சம் பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின்னர் அப்படின்னா அது டோகோ தான். ஸோ கங்கலுக்கு 0 அண்ட் டோகோவுக்கு 1 பாயிண்ட். ட்ரைனபிலிட்டி ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதை நல்லா ட்ரெயின் பண்ணலாம், எதை நல்லா ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டோகோ அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு கல்நெஞ்சக்கார் பிரீடு. நீங்கள் என்ன தான் கெஞ்சி கதறி கூப்பிட்டாலும் அதுவும் பார்த்துக்கிட்டே வருவேனான்னு உட்காந்துருக்கும். ஸோ அது எப்போ தான் வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதோட லீடர், ஐ மீன் நீங்கள் தான் அதோட பெஸ்ட் அப்படி நிரூபிச்சிக்க அப்புறம் தான் வரும். அண்ட் அதே மாதிரி தான் கங்கலும், சேம் ஆட்டிடியூட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சேம் மெத்தட் தான். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஐ மீன் ஒரு ஆவரேஜாக இருக்கும், ட்ரைனிங் வந்து கோஆப்ரேட் பண்ணும் ஆவரேஜாக. ஸோ இது ரெண்டுமே ஆவரேஜாக இருக்கிறதுனால இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே வின்னர் தான். ஸோ கங்கலுக்கு 1 பாயிண்ட் அண்ட் டோகோவுக்கு 2 பாயிண்ட். இன்டெலிஜென்ஸ் ரவுண்ட். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சொல்கிறத டாக்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்குது அப்படின்னு தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு ஆவரேஜான டாக் பிரீட் தான் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறத உடனேலாம் புரிஞ்சுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் டோகோவை பொறுத்த வரைக்கும் டோகோ ஒரு ஆவரேஜ் இல்லை, கொஞ்சம் அபவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஸோ கங்கலோட கம்பேர் பண்ணும்போது டோகோ கொஞ்சம் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கும் அண்ட் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே நடந்துக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறதுனா அது டோகோ தான். ஸோ டோகோக்கு இன்னொரு வின்னிங் பாயிண்ட். ஹெல்த் ரவுண்ட். ஸோ இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கங்கல் வந்து ஒரு ஆவரேஜான ஹெல்த் பிரீட் தான், பரவாயில்ல நல்லது தான். ஆனால் டோகோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து டோகோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஹெல்த் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கங்கல் தான். ஸோ கங்களுக்கு 1 பாயிண்ட். வாட்ச் டாக் ரவுண்டு. ஸோ டாக்ஸ் வந்து எவ்வளோ அலர்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ரவுண்டு. ஃபர்ஸ்ட் டோகோ பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு தெரியாமல் யாரும் வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட வெளியே போய் என்னென்னு செக் பண்ணி பார்க்குற டாக்ஸில் இந்த டோகோவும் ஒன்று. அண்ட் கங்கலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு நல்ல வாட்ச் டாக் அப்படின்ட்டு. அண்ட் கங்கல் இருக்கிற ஹைட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கலாம் அவசியம் இல்லை, அது இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிமிந்து பார்த்தா போதும். அண்ட் ஃபைனலி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே ஒரு நல்ல வாட்ச் டாக் அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே 1 பாயிண்ட். ப்ரொடெக்ஷன் ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா கார்ட் பண்ணது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு நேச்சுரல் பான் ப்ரொடெக்டர் அப்படின்ட்டு. அண்ட் ஒருவேளை திருடங்க இந்த டாக் உங்கள் வீட்டில் இருக்கிறது தெரியாமல் செவரேறி குச்சாங்கன்னா இது முதுகில் தான் உங்கள் லேண்ட் ஆவாங்க, ஏன்னா சாரோட ஹைட் எப்படி. அண்ட் திருடங்க வந்தது மட்டும்தான் தெரியும், போனது தெரியாது, ஏன்னா இருந்தால் தானே போவான். சும்மா சொன்னேன், ஆனால் திருடங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிரும், மேபி நான் சொன்ன மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது டோகோ. இந்த டோகோ கார்டிங் வந்துட்டு கில்லி மாதிரி நிற்கும் அண்ட் ஓனர் மேலே ரொம்ப பொசசிவாகவும் இருக்கும். ஸோ இந்த டாக் ஓனர் கூட சகஜமாக பழகிறவங்க கூட இந்த டாக் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான கார்ட் டாக் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டுத்துக்குமே 1 பாயிண்ட் கொடுத்துடலாம். அலோன் ரவுண்ட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது ரொம்ப நேரம் தனிமையை தாக்கு பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனிமையை டாலரேட் பண்ண பழக்கணும், அப்படி பழகிட்டால் ஓரளவுக்கு பண்ணும், அதாவது ஆவரேஜாக பண்ணும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் தனிமையை டாலரேட் பண்ண முடியாது. ஆனால் கங்கல் அப்படி கிடையாது, ஏன்னா கங்கல் ஹர்டிங் பண்ணும்போது மோஸ்ட்லி தனிமையில் தான் இருக்கும். ஸோ மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போதே கங்கல் வின் பண்ணதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்குமே டோகோவோட கங்கல் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் தனிமையை டாலரேட் பண்ணுறதுல. இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெண்டு டாக்ஸுமே பெட் ஃப்ரெண்ட்லியா இல்லையா அப்படின்னு தான் இந்த ரவுண்டில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டோகோ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது அண்ட் டாக் ஃப்ரெண்ட்லி கூட கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது பெட்ஸோ டாக்ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா டோகோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ரெண்டுத்தையும் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டோகோ ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்காது, மேபி இன்னொரு பெட்டை கொல்ல கூட செஞ்சிடலாம். அந்தளவுக்கு டாலரேட் டெண்டன்சியும் அக்ரஷனும் அதிகம். ஆனால் கங்கல் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கேங்கல் ஒரு ஆவரேஜான பெட் ஃப்ரெண்ட்லி டாகு. மற்ற பெட்ஸுக்கிட்டயோ மற்ற டாக்ஸ்கிட்டயோ கொஞ்சம் அமைதியாக தான் போகும். மோஸ்ட்லி இது ஃபஸ்ட்டு சண்டைக்கு இறங்காது. ஆனால் ஒருவேளை சண்டை இன்னொரு டாக் போட்டுச்சு அப்படின்னா அந்த டாகோட நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கேங்கல் தான் வின்னர். அடாப்டபிலிட்டி. ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸும் ஒரு புது என்வரான்மெண்ட்டுக்கு மாற்றும் போது அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டோகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புது என்வரான்மெண்ட்டுக்கு மாற்றும் போது அடாப்ட் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் அடாப்ட் ஆகும். அண்ட் கேங்கல் டாகும் அப்படி தான். ஸோ இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே மற்ற புது என்வரான்மெண்ட்டுக்கு அடிக்கடி மாற்றுறது நல்லதில்லை. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே ஆவரேஜில் இருக்கிறதுனால ரெண்டு இதுக்குமே ஒரு ஒரு பாயிண்ட். எனர்ஜி ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பிரீடு அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கங்கல்னு எடுத்துகிட்டோன்னா கங்கல் வந்து ரொம்ப லோவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ஹை எனர்ஜி டாக்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான எனர்ஜி டாக் தான். அதாவது எனர்ஜி லெவல் உள்ள டாக் தான் இந்த கங்கல். அண்ட் டோகோவும் அப்படி தான், ஆனால் அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். கங்களோட கம்பேர் பண்ணும்போது டோகோ கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்குது எனர்ஜி லெவலில். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின்னர் அப்படின்னா அது டோகோ. இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஷெட்டிங்கையும் க்ரூமையும் ஒன்றாவே பார்த்துடலாம். ஏன்னா எதுக்கு அதிகமாக ஷெட்டிங் இருக்கோ அதுக்கு நீங்கள் க்ரூமிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோகோ அப்படின்னு பார்த்தோம்னா டோகோக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து ஷெட்டிங் இருக்கும். அண்ட் நீங்கள் பிலோ ஆவரேஜாக வந்து க்ரூமிங் பண்ணியே ஆகணும். அண்ட் டோகோ வச்சுருந்தா ஷெட்டிங்கையும் க்ரூமிங்கும் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் செலவும் மிச்சம், கொஞ்சம் வேலையும் மிச்சம். ஆனால் கங்கலை பொறுத்த வரைக்கும் ஷெட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அதோட கோட் அப்படி. அண்ட் ஷெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் க்ரூமிங்கும் பண்ணியே தீரணும். ரொம்ப அதிகமாக பண்ண தேவையில்லை, ஒரு ஆவரேஜ் க்ரூமிங் பண்ணாலே போதும் கங்கலுக்கு. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்டிங்கும் க்ரூமிங்கும் நம்மளுக்கு கம்மியாக செலவு வைக்கிற கம்மியாக வேலை இருக்கிற டோகோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோகோக்கு இன்னொரு பாயிண்ட். வெதர் கண்டிஷன் ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டில் அந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது எந்த வெதரை நல்லா தாக்கு பிடிக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டோகோ வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே ஒரு ஹாட் வெதர் தான். அண்ட் கோல்டு வெதர் வந்து சுத்தமாக தாக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் ஒரு வேளை டோகோ வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வார்ம் வெதரில் வந்து வளர்க்குறது நல்லது. அண்ட் கேங்கல் டாகை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கேங்கல் வந்து போத் ஹாட் வெதராக இருந்தாலும் சரி அண்ட் கோல்டு வெதராக இருந்தாலும் சரி ரெண்டு வெதரையுமே ஆவரேஜாக டாலரேட் பண்ணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெதரையுமே ஆவரேஜாக டாலரேட் பண்ணுற கேங்கல் தான் வின்னர். ஸோ கேங்கலுக்கு இன்னொரு பாயிண்ட். கிட் ஃப்ரெண்ட்லி ரவுண்டு. ஸோ இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எது கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படின்னு இந்த ரவுண்டில் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு பிரீட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ட்ரெயின் பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம டோகோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான கிட் ஃப்ரெண்ட்லி டாக் தான் இந்த டோகோ. அண்ட் கிட்ஸ் கூட இருக்கும்போது நம்ம சூப்பர்விஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைனா கிட்ஸ் மேலே தெரியாமல் அடிபட்டுடலாம். அண்ட் கங்களை பொறுத்த வரைக்குமே இப்படி தான், குழந்தைகளோடு இருக்கும்போது கங்களோட சைஸ் காரணமாக வந்து தெரியாமல் கூட அடிபட்டுடலாம். அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி இது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோகோவை கம்பேர் பண்ணும்போது கங்கள் ஒருபடி மேலே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோகோவோட கம்பேர் பண்ணும்போது கங்கள் ஒருபடி மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால கங்களுக்கு இன்னொரு பாயிண்ட். அந்த கங்கள் தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி எல்லா காமன் பாயிண்ட்ஸும் சேர்த்துட்டோம். ஸோ இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் எது வின்னர், கேங்கலா இல்லை டோகோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்கோரில் டோகோ 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு அண்ட் கேங்கல் 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் வின்னர் அப்படின்னா அது கேங்கல். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் எல்லா கேங்கலும் இப்படி தான் இருக்கும் அண்ட் எல்லோ டோகோவும் இப்படி தான் இருக்கும்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு 10 கங்கள் இருந்ததுன்னா ஒரு 7 இல்லை 8 கங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது ஆவரேஜான பிரீட்ஸ் வந்து இப்படி தான் நடந்துக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். மேபி உங்ககிட்ட இருக்கிற டாக்ஸ் வந்து வேறு மாதிரி நடந்துக்கலாம். ஸோ நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸ் பற்றியும் நம்ம ஏற்கனவே வந்து தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் விலாக் அப்படிங்கிறனால சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், சும்மா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் விலாக் அப்படிங்கிறனால வந்து சின்ன சொதப்பல் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது, இல்லை இப்படி வேணாம் இல்லை வேறு மாதிரி மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.